அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். நமது சேனலில் தினம் ஒரு மூலிகை அறிவோம் தொடரில் இன்று மாதுளை. மாதுளை என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் காணக்கூடியது தான், அறியக்கூடியது தான், மாதுளம்பழம் சாப்பிடக்கூடியது தான். முடிந்த அளவுக்கு நாட்டு மாதுளை வீடுகளில் வைத்து வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவது நல்லது. மாதுளம் போது மலர்கமலை என்று தேவியை வர்ணிப்பார் அருணகிரிநாதர். இந்த மாதுளம் பூவினுடைய நிறம், இந்த அழகான நிறத்திலே முகத்தை உடையவள் அபிராமி அம்மா என்று அவர் வாழ்த்துவார். அப்படிப்பட்ட மாதுளை பல்வேறு விதமான மருந்துகளிலே சேரக்கூடியது. மாதுளை மணப்பாகு என்று தனியாகவே சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து உண்டு. கழிச்சல் நோய்களில், இரத்த கழிச்சல் நோய்களில் இந்த மாதுளம்பழத்தினுடைய தோடு கஷாயம் போட்டு கொடுத்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் என்பது கை கண்டது. முடிந்த அளவுக்கு மூலிகைகளை தெரிந்து கொள்ளவும். நம் பக்கங்களிலே உள்ள, நம் அருகே உள்ள மூலிகைகளை முடிந்த அளவு பாதுகாப்போம். நம் முன்னோர்களுடைய ஞான பொக்கிஷங்களை பாதுகாப்போம். மறக்காமல் நமது சேனலை லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்.